தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு சுவாமி தெற்கு நோக்கி வருகிறார். அவர் தேர் பேரு மனோரேக தேர். தேரை செலுத்துகிறவர் வாயு பகவான். தேவரெல்லாம் புடைசூழ தெற்கு நோக்கி வருகிற போது திருப்பருப்பதம்னு ஒரு தலம், திருப்பருப்பதம். சென்னையிலிருந்து 300 மைல் ஸ்ரீசைலம்னு அதுக்கு பேர். நானே தொட்டு பகவானை பூஜை பண்ணலாம். மல்லிகார்ஜுன சுவாமி 12 ஜோதிர்லிங்கத்தில் அங்கே தான் நந்தியம்பெருமான் திருவவதாரம் செய்த இடம். தொடையிலிருந்து அதன் சிகரத்தை தரிசித்தவங்களுக்கு மறுஜென்மா வராதுன்னு சிவாகமன் சொல்லு. ஸ்ரீசைலம் சிகரம் திருஷ்டுவாம் புனர்ஜென்ம நரிஜதே. ஸ்ரீசைலத்தை தொடையிலிருந்து தரிசித்தவங்களுக்கு மறுபிறப்பு வராது. குடும்பத்தோடு ஒரு முறை போய்வார். 300 மைல் தான். அந்த ஸ்ரீசைலத்தை சேவித்து இன்னும் தெற்கு நோக்கி வருகிற போது எல்லாரும் ஒருமுகமாக ஒரு அமைச்சர் பெரிய பதவியிலிருக்கிறார். அவர் கிராமத்துக்கு போவார். தான் பிறந்து வளர்ந்து அங்கே போகிறபோது பழைய நினைவுகள்லாம் வரேன். இந்த திண்ணையில் நான் படுத்திருந்தேமே, இந்த குட்டையில் தானே நாம் குடிப்போம், இந்த மரத்து மேலே ஏறி மாங்கார்த்தமே, இங்கே தானே வாத்தியார் என்னை அடித்தார், அந்த பழைய நினைவுகள் வரும். அதுபோதே முருகப்பெருமான் ஒரு முறை உமாதேவியார்கிட்ட கோச்சிக்கினாராம். பிள்ளைகள்லாம் கோச்சிக்கும், கேட்ட உடனே கொடுக்குறேன்னா அம்மா டூ, அம்மா வேண்டாம், எனக்கு அப்பா தான் வேணும். குழந்தை எம்பெருமான் முருகன் தாய் பார்வதிகிட்ட கோச்சிட்டு கைலாசத்தை விட்டு புறப்பட்டு குகை வழியாக பாதாளத்தை, பாதாளம் இருட்டு, அங்கே போய் தங்கி அம்மா நம்மளை தேடட்டும் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு குகை வழியாக வந்து ஒரு மலையில் தங்கினாராம். அந்த மலையை சுவாமி இப்போ பார்க்குறாராம். ஓ, நான் ஏற்கனவே தங்கியிருந்த மலையாச்சு. பேர் சொல்லுது அண்ட மண்ணுயிர் இன்றவளுடன் முனிவு ஆகி. நான் சொன்ன கதை அந்த பாட்டில் இருக்குது. அண்டம் மண்ணுயிர் ஈன்றவளுடன் முனிவு ஆகி தொண்டகங்கள் சுவாமி தன் மால்வரை துறந்து கைலாசத்தை துறந்து மண்டு பாதாளத்தை ஏகி ஓர் குகை வழியே பண்டு தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்தான். ஏற்கனவே தான் வந்து தங்கியிருந்த திருவேங்கட மலையை பார்த்தாராம். தலை சுத்துத தலை சுத்துதான்னு கேட்க கந்தபுராணம் சொல்றேன். பண்டு தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்து ஏற்கனவே தான் வந்து தங்கியிருந்த மலையை பார்க்கிறாராம். இப்போ திருவேங்கட மலை யார் தங்கி இருக்கிறது? அதான் பாலாஜின்றான் இன்னைக்கு. பாலாஜி, பாலாஜினா முருகன் குழந்தை. மார்கழி மாதம் நில்வார்ச்சனை உண்டு. எந்த விஷ்ணு கோயிலும் பிரதோஷத்தை பூஜை பண்ணக்கூடாது. அங்கே தான் பிரதோஷ பூஜை. சுவாமிக்கு நாகாபரணம் அந்த குறுக்களே என்கிட்ட சொன்னார். சுவாமிக்கு நாகாபரணம் அது மட்டும் இல்லை, ஈஸ்வர சப்தம், வெங்கடேஸ்வரன் ஈஸ்வர சப்தம் சிவனுக்கு உரிய. இந்த அடிவாரத்தில் உள்ளது தான் ஆழ்வார் பாண்டது. நேரே தன்னந்தனியாக நிற்கிறாரே அது முருகன் உருவம். எந்த சுவாமியாக இருந்தால் என்ன, ஆண்டவ ஒன்று தானே. இந்த கவிதை அப்படிதான். இதை நான் சொன்னேன், அனந்தராம தீஷு சொன்னார் இதே மாதிரி வடமொழியில் ஒரு ஸ்லோகங்கிறதுன்னு அதை எடுத்து அவங்க சொன்னாங்க. அப்போ கல்கி இருந்தார். நீங்கள் ரெண்டு பேருக்கும் புத்தகமே வேணாம், எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. தீட்சிதார் மறைஞ்சிட்டார், கீரன் மறைஞ்சிட்டார், கீவாஜா ஒவ்வொன்றுன்னா போய் தமிழ்நாடு தேஞ்சி போகுது. அந்த ஸ்தானத்துக்கு ஆள் வரல. பாரு, திருவேங்கட மலைக்கு 4 திருப்புகள். வேங்கட மலை மேவிய பெருமாள், அந்த திருவேங்கட மலையை தரிசித்தார்.